நாம் பார்க்க போகிறது ட்ராப் ஃபோஜிங்னு பேருப்பா ட்ராப் அப்படின்னா என்ன மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஒரு ரேம் ஒன்று இருக்கும் அந்த ரேமுக்கு கீழே ஒரு பேஸ் ஆன்வல் ஒரு பேஸு அந்த பேஸ் மேலே ஒரு ஆன்வல் வச்சுருப்பாங்க அந்த ஆன்விலுக்கு மேலே உனக்கு ஒரு டை அதாவது லோவர் பார்ட் ஆஃப் த டை வச்சுருப்பாங்க மேலே வந்து ஒரு இந்த ரேம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரேம்னுடைய அடிப்பகுதியில் உங்களுக்கு என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் த டை வச்சுருப்பாங்க இந்த ரேம் அப்படியே என்ன செய்வாங்க ஒரு ரோலர் வச்சு மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஸோ தேர் வில் பி அ பேஸ் ஒரு ஆன்வெல் அதுக்கு மேலே ஒரு லோவர் பார்ட் ஆஃப் த டை இருக்கும் அதுக்கு மேலே உன்னுடைய ஒர்க் பீஸ் வச்சுருவாங்க ஸோ அதுக்கு அதுக்கு மேலே இதான் ரேம் நான் சொன்னது இந்த ரேமு இந்த ரேம் வில் பி கைடட் பை டூ ஃப்ரிக்ஷன் ரோலர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ரோலர்ஸ் மேலே மூவ் ஆகுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் ஒன்ஸ் ஒர்க்கிங் வரும்போது ட்ராப் பண்ணுறதால டக்குன்னு நகர்ந்துடும் இந்த பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நகர்ந்தோனே இது டியூ டு இட் செல்ஃப் வைட் மேலேருந்து கீழே வந்து எங்கள் இந்த பீஸு இந்த லோவர் டை மேலே வந்து இந்த அப்பர் டை வந்து நிறையா இடிக்கும் ஸோ இந்த டையில பாதி ஷேப் இருக்கும் இந்த டைல பாதி ஷேப் இருக்கும் ஸோ திஸ் என்டையர் ஒர்க் பீஸ் வில் கெயின் தி ஃபைனல் அவுட்புட் என்ன தேவையோ அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ இந்த ரேம் வந்து பி கைடட் அதனால் அந்த சைடில் வந்து ரெண்டு கைட்லே கைடு வேஸ் இருக்கும் சரிங்களா ஸோ முதல்ல அது எப்படிலாம் வருதுன்றதை பார்ப்போம் நான் சொன்னது தான் ஹாஃப் ஆஃப் தி டை இஸ் அட்டாச் டு தி ஹேமர் அப்பர் பார்ட்டு அண்ட் ஹாஃப் இஸ் அட்டாச் டு தி ஆனுவல் லோயர் செக்ஷனில் இதில் நார்மலாக ஹாட் மெட்டல் இஸ் பிளேஸ்ட் இந்த லோயர் செக்ஷன் ஆஃப் த டை இந்த ஃபோர்ஸ் வருந்த உடனே என்ன ஆகும் தட் மெட்டீரியல் வில் பி ஃபோர்ஸ்ட் இன் ஆல் தி டெரெக்ஷன்ஸ் ஸோ தட் இட் ஃபில்ஸ் தி டை கேவிட்டி அதில் அந்த ப்ரெஷர் வச்சோடனே அங்கே ரவுண்டாக ஒரு பால் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மெட்டல் வில் பி அலவுட் டு அந்த எந்தெந்த ஷேப் ஆஃப் தி டையில் போய் நிரம்புற அளவுக்கு நடக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அது பாருங்கள் இந்த போர்ஷன் அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இட் வில் பி கொஞ்சம் என்ன செய்யணும் எக்ஸஸ் மெட்டீரியல் வந்து சைடில் என்ன சொல்கிறது அது பேர் ஃப்ளாஷுன்னு சொல்லுவாங்க சம் ஆஃப் தி மெட்டீரியல் வில் என்ன சொல்கிறது ஃப்யூஸ் ஆகி வெளியே வரும் அதாவது பிதிங்கிட்டு வெளியே வருதுன்னு சொல்கிறாங்களே அது ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் ஃப்ளாஷுன்னு பேர் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு விதமான டை இருக்குது மேலே இருக்கிறது ஒரு டை கீழே இருக்கிறது ஒரு டை இருக்கு இல்லையா இதுலேயும் ஒரு இம்ப்ரெஷன் இதுலேயும் ஒரு இம்ப்ரெஷன் இருந்து அந்த இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணால் தட் இஸ் கால்டு க்ளோஸ்டு டைன்னு பேர் இதுவருக்கு பாருங்கள் இது க்ளோஸ்டு டை ஆனால் மேலே இருக்கிறது வெறும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஆனால் கீழே இருக்கிறதுல மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஓப்பன் டைன்னு பேர் ஸோ மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும் அதில் எந்த விதமான இதில் டைன்ற பேரே இருக்காது இட் இஸ் ஜஸ்ட் அ ராமிங் எக்யூப்மெண்ட் மேலே வந்து அந்த அடித்த உடனே இந்த ஒர்க் பீஸ் வந்து கீழே ஃபார்மாக இருக்கிற ஆன்விலில் இருக்கிற காம்பனெண்ட்டில் வந்து ஃபில் ஆகும் ஸோ தேட் இஸ் கால்டு ஓப்பன் டை அதே வந்து க்ளோஸ்டு டைல என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து பீஸ் இந்த ஹீட்டட் பிளாங்கிங்க வச்சுருக்கேன் கீழே என்ன இருக்குது ஆக்சுவலாக உங்களுடைய அந்த ஸ்பேனர் ஷேப் இருக்குது ஸோ மேலே இருக்கிறது ஒரு டை பாதி ஸ்பேனர் இதுலேயும் பாதி ஸ்பேனர் மேல் டைலையும் இருக்கும் மேலே இருக்கிற டைலையும் இருக்கும் ஸோ ஒன்ஸு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் வந்து அடித்து இந்த ஷேப் ஆஃப் தி பிளாங்க் என்ன ஆகிடும் நம்ம அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும் அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் அதுதான் பேர் ஃப்ளாஷின் பேர் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லா சைடுமே ஃபிளாஷ் இருக்கும் அதை என்ன செய்வாங்க அடிஷ்னலாக சம் மிஷினிங் ஆப்ரேஷன் வச்சு அதை தட்டி ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு க்ளோஸ்டு டைின்னு பேர் இதே ஃப்ளாஷு ஓப்பன் டைலையும் வரும் கண்டிப்பாக வரும் இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் சைஸ் அப் டு ட்வெண்ட்டி ஃபைவ் டன்ஸ் வில் பி கேன் பி ப்ரொடியூஸ்டு வித் க்ளோஸ்டு ஃபோஜிங் டை க்ளோஸ்டு ஃபோஜிங் டைல இருபத்தஞ்சு டன்னு உடைய மெட்டீரியல் வரைக்கும் வீ கேன் ஃபோர்ஜ் பண்ணலாம் க்ளோஸ்டு ஃபோர்ஜிங்கில் இருக்கிற என்ன சொல்கிறது ஃபினிஷிங் வந்து நான் என்ன அந்த ஃப்ளாஷ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா அதனால் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபினிஷிங் நம்ம பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும் இது வந்து லார்ஜ் ப்ரொடக்ஷன் லார்ஜ் ரன் ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் வெரி எக்கனாமிக் எக்கனாமிக்னால் நமக்கு லாபம் நிறைய தரையக்கூடியது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஃபோர்ஜிங் வந்து அந்த ஸ்பேனர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா ஸோ ஃபோர்ஜிங் மேக்ஸ் தி ப்ராடக்ட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இதுலேயும் வந்து அண்ட் இட்ஸ் அலாய்ஸ் மட்டும் ஹாட்டாக செய்வாங்க மற்ற அலாய்ஸ் எல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யும் கோல்டு ஃபோர்ஜிடே பண்ணுவாங்க இதில் ஹாட் ஃபோர்ஜிட் அண்ட் கோல்டு ஃபோர்ஜிங் ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல் ஐஎம் செலக்டிங் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு சின்ன இப்போ ஸ்பேனர்னால் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் த தயாரிப்பாங்க பட்டு எனக்கு ஒரே ஒரு ஸ்பேனர் தையணும் அதுக்குன்னா அதுக்கு கீழே இருக்கிற டை மேலே டை அந்த ப்ரெஷர் வைக்கிறது மெட்டீரியல் ஹீட் பண்ணி ஃபர்னாஸ் கொண்டு வர்றது இது எல்லாமே இந்த பிஸ்னஸ் செட்டப் காஸ்ட் ஆஃப் ட்ராப் ஃபோஜிங் இஸ் வெரி ஹை நாட் ஓன்லி மிஷின்ஸ் ஃபர்னாஸ் அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து அந்த ப்ரொவிஷனு ப்ரெஸ்ஸு ட கீழக்கிற டை மேலே இருக்கிற டை அது வந்து அந்த இம்பாக்ட் லோட தாங்கிற மாதிரி கீழே பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்பெஷல் ஃபவுண்டேஷன் ஹஸ்ட்டு பில் லைட் சரியா அதனால் இந்த ஷார்ட் ரன்னுக்கு இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல் ஏன்னா காஸ்ட் ஆஃப் டை ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி ஹை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒர்க் பண்ணுறத இட் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் டேஞ்சரஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஒன்று வந்து சவுண்டு பொல்யூஷன் இருக்கும் இன்னொன்று வந்து அந்த கையை நடுவில் இந்த லோட் பண்ணும்பொழுது ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சுன்னா ரிஸ்க்கு ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் இதில் எனி டைப் ஆஃப் மெட் எனி டைப் ஆஃப் மெட்டல் கேன் பி ஃபோர்ஜிட்டு ப்ரொவைடெட் த பிளாங்க் இஸ் ஹாட் அண்டர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அது மெல்ட்டிங் டெம்பரேச்சருக்கு வரைக்கும் ஹீட் பண்ணி நம்ம செஞ்சால் எனி டைப் ஆஃப் மெட்டல் கேன் பி ஃபோ ஃபோர்ஜிட் இதில் எப்படி க்ளோஸ் டையில் நம்ம என்ன சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரைக்கும் நம்ம ஃபோர்ஜிங் பண்ண முடியும் டென் கிராமில் ஆரம்பித்து டென் கேஜி வரைக்கும் வீ கேன் கோ ஃபார் ஃபோஜிங் டிபெண்டிங் அப்பான் தி கம்ப்ளெக்சிட்டி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்ஜிங்கில் குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கும் அது இல்லாமல் காம்பாக்டிங் ஏற்படுறதால மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியும் நல்லாயிருக்கும் பட் கோல்டு ஃபோர்ஜிங் கேன் பர்ஃபார்ம் ஈவன் பெட்டர் ஆனால் கோல்டு ஃபோர்ஜிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் ஃபோர்ஜிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரெஸ்ஸை விட ஹெவி டியூட்டி ப்ரெஸ் மெஷின்ஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் அதான் மேலேருந்து கீழே வந்து அடிக்குது இல்லையா நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சரி சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டியும் கோல்டு ஃபோஜிங்கில் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதை இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் அதில் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்தது கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேனர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட் வில் பி இட் ஹாஸ் டு பி ப்ரொவைடட் ஆர் இன்கார்ப்ரேட்டட் அ ட்ராஃப்ட் ஆங்கிள் ஏன்னா எனக்கு ஈஸியாக தான் பாருங்கள் இதில் எஜெக்டார் பின்ஸே இருக்கும் இதுவரைக்கும் பாருங்கள் எஜெக்டார் பின்ஸ் தள்ளுறதுக்கு ஆனால் இது நான் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிராஃப்ட் ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஈஸியாக அதை வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ எஜெக்டார் பின்ஸு அந்த டிராஃப்ட் ஆங்கிள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் எனி வேஸ்ட் மெட்டீரியல் அதில் அந்த ஃப்ளாஷ் வந்தது பாருங்கள் அதை திருப்பி ரிமூவ் பண்ணி இட் கேன் பி ரீசைக்கிள் சரிங்களா இதில் என்னென்ன டைப் ஆஃப் காம்பனண்ட்ஸ்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா ஸ்பேனரு பெடல் கிராங்க் கியர் பிளாங்க்கு வால்வ் பாடி ஹேண்ட் டூல்ஸு கிராங்க் ஷாஃப்ட்டு காயின்ஸு ஆர் by பை ட்ராப் ஃபோஜிங் சரிங்களா ஸோ ட்ராப் ஃபோஜிங் பற்றி நம்ம பார்த்தோம் அதில் அட்வான்டேஜஸ் அண்ட் disadvantages, அதில் எங்கே utilize பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் தேங்க் யூ